Hi dear friends, welcome back to my channel Sharan Garden. இன்னைக்குள்ள வீடியோ ஒரு அழகான ரோஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கொத்து கொத்தா பூக்கும். இதுதான் ஃபேரி ரோஸ். இதை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி ஃபேரி ரோஸ் அப்படினு எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேரி ரோஸ் போலியாண்டா வெரைட்டியை சேர்ந்தது. கொத்து கொத்தா பூக்கும். பொதுவா இந்த கொத்து கொத்தா பூக்குற ரோஸ் வெரைட்டி தான் போலியாண்டா வெரைட்டினு சொல்றது. இது பார்க்கிறதுக்கு ஆர்க்கிட் பூக்கள மாதிரியே இருக்கிறதுனால ஆர்க்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்க்கிட்டுக்கு ஆர்க்கிடும் அப்படிதானே, ஒரு ஸ்டெம் வந்துச்சுன்னா அந்த ஸ்டெம்மோட எண்ட்ல கொத்தா பூக்கள் இருக்கும். அதனால இதுக்கு ஆர்க்கிட் ரோஸ்னு பேர். இதுக்கு லைட்டா ஃப்ரேக்ரன்ஸும் இருக்கும். இதுல ஒயிட் கலரும் இருக்கு, பிங்க் கலரும் இருக்கு, ரெட் கலரும் இருக்கு. மாதிரி இந்த இலைகள் வந்து வித்தியாசமா இருக்கும். மற்ற ரோஸை விட வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த இலையோட சைஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஃபேரி ரோஸா அப்படின்னு. ரெண்டாவதா இதை எப்படி வளர்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆர்கிட் ரோஸை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. இதை வந்து கொடியாகவும் ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். இதை வந்து சம்மர் சீசனில் ரொம்ப ஓவர் ஹை டெம்பரேச்சர் ஆயிடுச்சுன்னா அந்த செடி கொஞ்சம் திணறுது. மற்றபடி நார்மல் டெம்பரேச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. விண்டர்லேயும் கொஞ்சம் பிளாக் ஸ்பாட் பிரச்சனை, எல்லோ லூஸ் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ரெக்கவர் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. மூணாவது அந்த செடிக்கு தேவையான ப்ரூனி. இந்த ஆர்கிட் ரோஸ் எப்பவுமே கொத்து கொத்தா தான் பூக்கும். ஒரு தடவை பூத்து முடிச்ச அப்புறம் இது ஃபுல்லும் ப்ளூம் ஆகும். இது ஃபுல்லும் ப்ளூம் ஆகி முடிச்ச உடனே ரோஸோட கலர் சேஞ்ச் ஆகும்ல, முட்டுக்கள் இருக்காது. அப்புறம் வந்து நம்ம இதை கட் பண்ணி விட்டுடும். கட் பண்ணி விட்டுறது நார்மலாக ப்ரூன் பண்ணுறத விட கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணோம்னா புதிய தளிர்கள் வந்து சீக்கிரமாக வரும். இது கண்டினியூஸாக ப்ளூம் ஆகிற வெரைட்டி தான். ஆனால் இது ஒரு தடவை ப்ரூன் பண்ணணும்னா அடுத்த புதிய தளிர்கள் வந்து அடுத்த பூ வர்றதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் ஆகும். எப்பவுமே பூக்குற நேரம் இப்படி பஞ்ச் பஞ்சாக தான் பூக்கும். அப்புறம் இந்த ஃபேரி ரோஸுக்கு தேவையான ஃபர்டிலைசர். இந்த ரோஸுக்கும் இந்த ஃபேரி ரோஸுக்கும் நம்ம மற்ற ரோஸுக்கு கொடுக்குற மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஃபர்டிலைசர் கொடுக்கணும். அது ஆர்கானிக் ஃபர்டிலைசரான கவுடங்க், கம்போஸ்ட், கோட்டட மெனியோர் ஏதாவது இருக்கலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பெயர்ப்பாகத்தை சுற்றி போட்டு விடலாம். மாதிரி இதுக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர் அதிகமாக கொடுக்கறது நல்லதல்ல. அப்புறம் ஏதாவது லிக்யூட் ஃபர்டிலைசர் வேர்பகுதியிலையும் கொடுத்துடலாம், அல்லது இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம். எப்பவுமே உரம் கொடுக்குற நேரம் இந்த வேர்பகுதியை கிளறி விட்டுட்டு உரம் கொடுக்கறது நல்லது. மாதிரி வேர்பகுதியில் காஞ்ச புல், இலை, பூக்கள் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிடணும். வாட்டரிங் பண்ணுறது இந்த செடியோட வேர்பகம் காஞ்சிருந்தால் மட்டுமே தண்ணி கொடுத்தா போதும். சம்மரில் டெய்லியும் தண்ணி கொடுக்கணும். அது மாதிரி அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த வேர்பகத்தை நம்ம வந்து கிளறி விடணும். அப்படி கிளறி கொடுக்கறதுனால இந்த ரூட்ஸுக்கு நல்ல ஏரியேஷன் கிடைக்கும். நல்லா செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். இவ்வளோ அழகாக பூக்கள் பூக்குற ஃபேரி ரோஸ் அல்லது ஆர்கிட் ரோஸ் நர்சரியில் பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்கி உங்கள் தோட்டத்து கலெக்ஷனில் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க இன்றைக்குள்ள வீடியோ. வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வீடியோவில் உள்ள கருத்துக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உபயோகமாக இருக்கும்னாக்கி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங்,
பை ஃப்ரெண்ட்ஸ்.